வீடியோல ஃபைட்டர் ஜெட் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இருந்து யூஸ் பண்ணப்படும் ஃபிளார்ஸை பத்தி பார்ப்போம். ஃபிளார்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மற்றும் ஏர் டு ஏர் இன்ஃப்ராரெட் ஹோமிங் மிசைல்களிலிருந்து தப்பிப்பதற்கு உதவுகிறது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ராரெட்னா என்ன, இன்ஃப்ராரெட் ஹோமிங்னா என்ன போன்ற விஷயங்களை முதல்ல பார்ப்போம். நம்மளுடைய பார்வை விசிபிள் ரீஜன் ஆஃப் லைட்ல இருக்கு. லைட் என்பது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். அதோடைய ஃப்ரீக்வன்சி மற்றும் வேவ் லென்த் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை மட்டும்தான் நம் கண்களால் பார்க்க முடியும். விப்ஜிஆர் எனப்படும் விசிபிள் ரீஜன்ல இருக்கிற லைட்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கண் அந்த அளவுக்கு தான் சென்சிட்டிவ். ஆனால் ஒரு சில மிருகங்கள் ஒரு வேற வேற ரேஞ்சில் கூட பார்க்கும். உதாரணமாக பிட் வைப்பர் எனப்படும் பாம்புகளில் இருக்கு ஒரு மிருகம் வெளியிடுற ஹீட் சிக்னேச்சர் எனப்படும் இன்ஃப்ராரெட்டுகள் கூட பார்க்கும். இந்த இன்ஃப்ராரெட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ரெட் லைட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற ஸ்பெக்ட்ரம், அதாவது ரெட் லைட்டோட எட்ஜில் ஸ்டார்ட் ஆகி, அதாவது 700 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் ஸ்டார்ட் ஆகி 1 மில்லிமீட்டர் வேவ் லென்த் வரைக்கும் இருக்கிற வேவ்ஸ் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளும் தனது வெப்பத்திற்கேற்ப இன்ஃப்ராரெட்டை வெளியில் விட்டுக்கிட்டு தான் இருக்கும். உதாரணமாக நம்ம பாடி கூட இன்ஃப்ராரெட்டை விட்டுட்டு தான் இருக்கும். இப்போல்லாம் ஏர்போர்ட்டுகளில் இன்ஃப்ராரெட் ஸ்கேனர் இருக்கு. ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரோட ஹீட் சிக்னேச்சரை ஒரு வகையான கேமரா மூலமாக மானிட்டர் பண்ணுறாங்க. இதுவும் இன்ஃப்ராரெட் பேஸ் பண்ணி தான். நம்ம யூஸ் பண்ணுற இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் கான்டாக்ட்லெஸ்ஸாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதும் இன்ஃப்ராரெட் பேஸ் பண்ணி தான். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது காற்றின் உராய்வால் பல இடங்கள் உஷ்ணமடையும் மற்றும் அதனுடைய இன்ஜினுடைய எக்ஸாஸ்ட் எப்போதுமே உஷ்ணமாக தான் இருக்கும். ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட பாடியை கம்பேர் பண்ணும்போது அதோட இன்ஜின், இன்ஜின்லேருந்து வெளியில் வர புகை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கான டிகிரிகளில் இருக்கும். இந்த ஃபைட்டர் வானத்தில் பறக்கும் பொழுது இந்த 1000 டிகிரி உள்ள எக்ஸாஸ்டையும் அட்மாஸ்பியரையும் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக எந்த ஒரு சென்சராலையும் பிரித்து பார்க்க முடியும். இது ஃபைட்டர், இது பேக்ரவுண்ட் சூரிய ஒளி என்ற இவ்வாறான ஒரு சென்சரை ஒரு மிசைலின் முன்பகுதியில் வைத்து அதிலிருந்து டார்கெட் எங்கே இருக்குன்றதை கணிச்சு அந்த டார்கெட்டை நோக்கி மிசைலை செலுத்துறது தான் இன்ஃப்ராரெட் கைடன்ஸ். டார்கெட் ஸ்டேஷனரியாக இருக்க போகிறதில்ல, டார்கெட் ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்க போகுது. அப்படின்னும் போது கரண்ட்டாக டார்கெட் இருக்கிற டைரக்ஷனில் மிசைலை அனுப்ப மாட்டாங்க. டார்கெட் போகிற டைரக்ஷனை பொறுத்து, அதோட ஸ்பீடை பொறுத்து எந்த இடத்துல ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்றத கணிச்சு அந்த இடத்துக்கு தான் இந்த மிசைல் போகும். அப்படி போகும்போது அந்த டார்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மிசைலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும், அந்த டார்கெட்டை அழிச்சிடும். சில சமயத்தில் இவ்வாறு வரும்பொழுது அந்த ஃபைட்டர்கள் அதிகமான மெனியூவரை செஞ்சதுன்னா இந்த மிசைல் எனர்ஜி பத்தாம அந்த டார்கெட்டை அட்டைன் பண்ண முடியாத போகும். இதுக்கு பேர் பிளீடிங் த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான இந்த மிசைல்கள்லாம் கண்டினியூஸா ராக்கெட் எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. முதல்ல ராக்கெட் வேகமாக எரியும், கிட்டத்தட்ட Mach 4 என்ற ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் மிசைல் அந்த இனர்ஷியாலேயே போயிட்டு இருக்கும். இப்படி ஏர்கிராப்ட் கண்ணாப்பினான்னு மெனியூவர் பண்ணுச்சுன்னா அந்த மிசைலால கண்டிப்பா எல்லா மெனியூவருக்கும் தகுந்த மாதிரி டைரக்ஷனை மாற்ற முடியாது. அதனால இந்த மிசைல்கள் வந்துட்டாலே ஏர்கிராப்ட் அழிஞ்சிடும் அர்த்தம் இல்ல. ஆனா இந்த மிசைல்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. இந்த மிசைல் ரேடார் ஹோமிங் மிசைல் மாதிரி ஒரு சிக்னல் அனுப்பாது. இது ஏர்கிராப்டோடைய வெப்பத்தை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்படின்னும் போது இது வர்றதே தெரியாது. இப்ப இருக்கிற கிராப்டுகள்ல இஓ சென்சர்கள் எல்லாம் இருக்கு. இந்த சென்சர்கள் எல்லாம் ஓரளவு கிட்டக்க வர மிசைல்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அந்த காலத்து 3rd generation 4th generation ஏர்கிராப்டுகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த இஓ சென்சர்கள் எல்லாம் இல்லாததுனால் இந்த மிசைலை விஷுவலா ஐடென்டிஃபை பண்ணி, ஒருவேளை விங்மேன் இங்க மிசைல் வர்றதை கண்டுபிடிச்சு அவர் விஷுவலா பைலட்டுக்கு தெரிவிச்சு பைலட் மெனியூவர் பண்ணா இந்த மிசைல இருந்து தப்பிக்கலாம். இந்த வகையான மிசைலை யூஸ் பண்ணி தான் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானின் F-16 வீழ்த்தினார். அதுவும் ஒரு இன்ஃப்ராரெட் ஹோமிங் மிசைல் தான். அப்படி இருக்கிற மிசைலை எவ்வாறு ட்ரிக் செய்து ஏமாத்துவது, அதற்கான கவுண்டர் மெஷர் தான் என்ன? ரேடார் ஹோமிங் மிசைலுக்கு சாஃப் என்ற கருவியை யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஃபிளேர் என்ற கருவியை இந்த இன்ஃப்ராரெட் மிசைலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபிளேர் என்பது அதிகமாக கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு என்று பொருள். அந்த காலத்திலெல்லாம் சிக்னலுக்காக கன் பவுடரை வச்சு வானத்தை நோக்கி பாம்புகளை எரிஞ்சு சிக்னல் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. 2nd உலக போர்ல வெளிச்சத்துக்காகவும் மார்க்கிங்காகவும் இதை அதிகமாக செஞ்சிருந்தாங்க. ஃபிளேர் கன்கள் இன்றளவும் கடலில் டிஸ்ட்ரஸ் எனப்படும் ஆபத்தில் உள்ள கப்பல்களிலிருந்து வானத்தை நோக்கி சுடப்படுது. நம்ம டைட்டானிக் மூவியில கூட பார்த்துருக்கோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு ஃபிளேரை ஃபைட்டர்கள்ல அட்டாச் பண்ணி அந்த ஃபிளேரை இந்த இன்ஃப்ராரெட் மிசைல் துரத்தி வரும்போது லான்ச் பண்ணும்போது அதிலிருந்து வர உஷ்ணம் கிட்டத்தட்ட ஃபைட்டர் ஜெட்டிலிருந்து வரும் உஷ்ணத்தை போல் இருப்பதால் சில சமயத்தில் அந்த இன்ஃப்ராரெட் மிசைல் அந்த ஃபிளேரை அது ஃபைட்டர் ஜெட் என்று நினைத்து அதை பின்தொடர ஆரம்பிக்கும். இவ்வாறு பின்தொடர்றதுனால ஃபைட்டர் ஜெட் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கும். அதுதான் பெஸ்ட் டிஃபென்ஸா இருந்தது இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ஹோமிங் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ல. இந்த இன்ஃப்ராரெட் மிசைல இன்னும் அதோட சென்சர்கள் அதோட சிக்னல் ப்ராசஸர்களை இன்னும் பலப்படுத்தி ஃபிளேர் உடைய டெம்பரேச்சரும்
ஏர்கிராஃப்டோட டெம்பரேச்சரும் வேற வேற தான் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை உணரக்கூடிய மிசைல்கள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில மிசைல்கள் இன்றைக்கு ஃபிளேரை போட்டாலும் எது ஃபிளேர் எது விமானம் என்பதை கணிக்கக்கூடிய அளவில் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த ஃபிளேர் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு வெடிமருந்து, பைரோடெக்னிக் தான். இதோட முக்கிய அம்சம் இது ஸ்லோவா எரியணும். இதுக்கு அதிகமா யூஸ் பண்றது மெக்னீசியம் போன்ற அதிக வெப்பத்தில் எரியக்கூடிய மெட்டல்களை டியூப் டியூபா வச்சிருப்பாங்க. அந்த டியூபை ஒரு சின்ன வெடி மூலம் ஃபைட்டர் மற்றும் இதர ஏர்கிராப்ட்கள் இருந்து கொஞ்சம் தூரம் வெளியில தள்ளி அதை எரிய விடுவாங்க. அப்படி எரியும் பொழுது வானத்துல அது நல்ல பிரகாசமான ஒரு ஒளியாக தெரியும். நிறைய ஃபிளேர் அட் அ டைம்ல போடுவாங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு கர்டைன் மாதிரி மிசைலை அதிகமான கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நீங்க டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்கள், ஹெலிகாப்டர்கள் இதுல இருந்து நிறைய ஃபிளேர் கொட்டுவதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை வச்சுதான் இந்த ஹெலிகாப்டரையும் அந்த ஏர்கிராப்டையும் மிசைல் இருந்து காப்பாற்ற முடியும். அதுக்கான டெஸ்டிங் தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா கொடுத்த ஸ்டிங்கர்ன்ற மிசைலை வச்சு அப்போதைக்கு போர் புரிந்த போர்க்குழுக்கள் ரஷ்யன் ஹெலிகாப்டர்ஸ சுட்டு வீழ்த்தினாங்க. இந்தியா ஹெலிகாப்டர் கூட இதே மாதிரி ஒரு ஸ்டிங்கர் மிசைலை வச்சு தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தினாங்க. இதனால இந்த ஃபிளேர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போ இந்த மிசைல் தாக்கும்ன்றது தெரியாது. அதனால இந்த எலக்ட்ரோ ஆப்டிகல் கருவிகளும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிஆர்டிஓ ஒன்னு ஒன்னா செஞ்சுட்டு வராங்க. இந்த ஃபிளேர்கள் இம்பார்ட்டன்ட் கவுண்டர் மெஷர் நம்மளுடைய அசட்ஸ் ஆன ஃபைட்டர் ஏர்கிராப்ட், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் மற்றும் ஹெலிகாப்டர்களை காப்பாற்றுவதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எதையாவது ஒரு எந்த ஆயுதத்தை பற்றியாவது அறிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை குட் பை, ஜெய்ஹிந்த்.